ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், நான் அம்பத்தூர்ல இருந்து பிரபாகரன் பேசுறேன். சொல்லுங்க சார். பிரபாகரன் சார், யாருக்கு சார் பார்க்க போறீங்க? எனக்கு தான் மேடம் பார்க்கணும். என்னோட டேட் ஆஃப் பர்த் 5/6/1977. 5/6/1976. பிறந்த நேரம் 77 மேடம். 5/6/1977. 77 பிறந்த நேரம். பிறந்த நேரம் மாலை 5:24. மாலை 5:24. ஓகே சார். ராசி நட்சத்திரம் சார்? மகர ராசி, திருவோண நட்சத்திரம், விருச்சிக லக்னம். மகர ராசி, திருவோண நட்சத்திரம், விருச்சிக லக்னம். ஓகே சார், நீங்க என்ன சார் கேட்க போறீங்க? நம்ம குருஜி இருக்காங்க. அரசு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான குருஜி கிட்ட கேட்கணும் மேடம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சூரியன் வந்து சுபத்துவமா இருந்தாலே அரசு வேலை கிடைக்கும்ன்றதை அடிக்கடி சொல்றேன். சரி சார். சூரியன் வந்து சுபத்துவமா இருந்தாலே அரசு வேலை கிடைக்கும். உங்களுக்கு இப்ப குருதசை நடந்துகிட்டு இருக்கு. குருதச சூரிய பக்தி அடுத்த வருஷம் 2021 ஏழாவது மாசத்துக்கு பிறகு குருதச சூரிய பக்தி, இப்ப சுக்கர பக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமைப்பின்படி சுக்கரன் வந்து நல்ல ஒரு நல்ல வலுவான ஒரு அமைப்புல தான் இருக்கிறாரு. அம்சத்திலேயே வந்து அவர் ஆட்சியாக இருக்கிறார். சூரியனும் குருவும் ஒரே டிகிரியில, கிட்டத்தட்ட 2 டிகிரிக்குள்ள இணைஞ்சு சூரியனும் குருவும் வந்து கொஞ்சம் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறது. சூரியன் 21 டிகிரியில இருக்கிறார், குரு 20 டிகிரியில இருக்கிறார். சூரியனை குருவை வந்து சூரியன் அஸ்தமனம் பண்ணி கொஞ்சம் இதான அமைப்புல இருக்கிறதுனால அரசு வேலை அமைப்பு வயதுக்கேற்ற வகையில உண்டு. என்ன என்ன டைப் ஆஃப் இதுல வந்து நீங்க அரசு வேலை கேக்குறீங்க? நான் கல்லூரி பேராசிரியரா இருக்கேன். கல்லூரி பேராசிரியர்னா உங்களுக்கு அரசு வேலை, உங்க வயசு லிமிட் இல்ல இல்லையா? வயசு லிமிட் இல்ல சார். வயசு லிமிட் கிடையாது. அப்ப 2021 கண்டிப்பா இந்த வருஷம், அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகுதான் அந்த முயற்சிகளே பலன். இந்த வருஷம் 2020 செப்டம்பர் மாதத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து அந்த முயற்சிகள் பலன் அளிக்கும். அரசு வேலை உறுதியா உண்டு, குருதசை நடக்கிறதுனால நிச்சயமாக உண்டு. கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. தொடர்ந்து பேசலாம் குருஜி. ஆமாம், அதான் இப்போ இந்த தசாபக்தி அமைப்புகளில் சொன்னேன், அதுவும் இந்த ஒளி கிரகங்கள் இருள் கிரகங்கள்னு சொன்னேன். இந்த ஒளி கிரகங்கள் இருள் கிரகங்களை பார்த்தீங்கனாலே ஒரு பெரிய ஒரு இது தெரியும். ஜோதிடத்தை வந்து கொஞ்சம் ஆழமாக உள்ளே போய் ஏன் இவைகள் வரிசைப்படுத்தப்பட்டன, ஏன் இவைகள் இப்படி சொல்லப்பட்டன அப்படின்றதையே வந்து நம்ம வந்து ஒரு நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணும்போது அதோடைய உண்மையான தாத்பரியம் தெரியும். இதுவே வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாத தெரியல. நான் ஒன்று இப்போ ஒன்று சொன்னேன், இருள் கிரக திசைகளுக்கு அடுத்து ஒரு நேர் வந்திருக்கிறார், பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? செல்வம் சார். சார், யாருக்கு சார் பார்க்க போறீங்க? எனக்கு தான் மேடம் பாக்குறேன். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1982. பிறந்த நேரம் சார்? 8:20. ராசி நட்சத்திரம் சார்? ஏற்கனவே தனுசு ராசிக்காரங்களை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். 2017 இருந்து நல்லா இல்லைன்ட்டு. 2000 சந்திர திசையில புதன் பக்தி இப்ப தான் நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். செப்டம்பர் மாதம் 2016 இருந்து நீங்க நல்லா இல்ல. கண்டிப்பா சார். செப்டம்பர் மாதம் 2016 உண்மைதானே? செப்டம்பர் மாதம் 2016 இருந்து இன்னை வரைக்கும் தொழில் நிலைமைகள், இப்ப சொந்த வாழ்க்கை தொழில் வாழ்க்கை ரெண்டும் பூஜ்யம். யாருமே வந்து மதிக்காத ஒரு நிலைமையில ஒரு மன அழுத்தத்துல இருப்பீங்க. உண்மையான வார்த்தையா? கண்டிப்பா. யாருமே சொல்லுங்க. நான் உங்களோட ஃபேன் சார். நேற்று முதல் கொண்டு வீடியோ பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி, எனக்கு இதுலயும் ஆர்வங்கள் நிறைய இருக்கு. ஆமா, புதன் உச்சமில்ல, சந்திர கேந்திரத்துல புதன் இருந்தா ஜோதிடம் வரும்னு அடிக்கடி சொல்றனா? கண்டிப்பான முறையில உங்களுக்கு சந்திரனுக்கு கேந்திரத்துல புதன் உச்சமாக இருக்குது. நீங்களே ஒரு அரைகுறை ஜோசியரா இருப்பீங்க. போக போக உங்களுடைய அனுபவத்திற்கேற ஓரளவுக்கு ஜோதிடம் உங்களுக்கு தெரிவதற்கு அறிமுகப்படும், அறியறதுக்கு அனுமதிக்கப்படும். இந்த அமைப்பின்படி சந்திரதசை புதன் புக்தியிலிருந்தே உங்களுக்கு ஒரு ஒரு மாறுபாடான பலன்கள் நடந்து, வேலை விஷயங்கள் எல்லாத்துலயுமே நெகட்டிவான பலன்கள் நடந்து கடுமையான பிரச்சனைகள் இருப்பீங்க. லக்னாதிபதியும் பாவத்துவ அமைப்புகளில் தான் இருக்கிறாரு, சூரியன் சுக்கரன் சனி கூட சேர்ந்து. ஆக இந்த வருடம் வருகின்ற வருடம் வரைக்கும் கொஞ்சம் கிராஜுவலான அமைப்பு தான். சந்திர தசை எப்பவுமே ரிஷப லக்னத்திற்கு மாரகாதிபதியான சந்திர தசை வரக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்றேனா?
மரகாதிபதி சந்திரன் வலுத்தும் வரக்கூடாது, அதுவும் ஒன்று நல்ல வேலையாக அவர் மாரகஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். ரிஷப லக்னத்திற்கு சந்திர திசை நல்ல பலன்களை செய்வதில்லை. சூரியனாகிய லக்னாதிபதியாகிய சூரியனுக்கு சுக்கிரனும் சந்திரனும் பகை என்றாலும் அதில் சுக்கிரன் கேந்திரத்திற்கு அதிபதியாகி நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகிறதுனால் அவர் குறைவான கெடுபலன்களை செய்வார். மாரகாதிபதியாகிய சந்திரன் வந்து முழுக்க முழுக்க அவர் கெடுகின்ற ஒரு அமைப்பில் தான் செய்வார். இந்த இடத்துல வந்து அவர் பாபத்துவமாக இருக்கிறார், அதாவது கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். நல்ல வேலையாக ராகுவோட சேரல, ராகுவோட சேர்ந்தால் அந்த ரோட்டுக்கே கொண்டு வந்துடுவார். ஆக எட்டாம் இடத்துல இருக்கின்ற மூல நட்சத்திரத்திலையும் எட்டாம் இடத்துலையும் அமர்ந்திருக்கின்ற ஒரு சந்திரன் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இது இந்த வருடம் தீபாவளி வரைக்கும் நவம்பர் மாதம் 2020 வரைக்கும் நீடிக்கும். ஏனென்றால் நவம்பர் மாதம் 2020 வரைக்கும் வந்து சந்திரன் வந்து இந்த சந்திர தசை நடக்குது. அடுத்து வரப்போகின்ற செவ்வாய் தசை ஏழாம் வீட்டில் அவர் தனிச்சிருக்கிறதுனாலையும் செவ்வாய்க்கு இருபுறமும் ஒரு நல்ல அமைப்புகள் சுபகிரகங்கள் இருந்து சுபகர்த்தாரி யோகம் அமைந்திருக்கிறதுனாலையும் லக்னாதிபதியே கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறில் இருந்தாலும் அவர் ஆட்சியாக இருக்கிறார், ஐந்தில் புதன் ஆட்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற யோக அமைப்புகள் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் தசை உங்களுக்கு சில ஃபவுண்டேஷன்களை கொடுக்கும். செவ்வாய் தசையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி தொடர்பு கொண்டதுக்கு. இப்போ அடுத்தது ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? என் பேரு ராஜேஸ்வரி, என் பையனுக்காக கால் பண்றேன். ஓகேம்மா, உங்க பையனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 12/9/1985 பையனுக்கு உடல்நிலை, வேலை, திருமணம். அது இந்த ரெண்டில் செவ்வாய் சனி இருந்துட்டாலே திருமணத்தை பற்றி நான் அடிக்கடி பேசுகிறேம்மா உங்களுக்கு. ராசிக்கு ரெண்டில் செவ்வாய் சனி போன்ற அமைப்புகள் இருந்தாலே திருமணம் கடுமையான தாமத அமைப்புகள் வரும். தற்போது சுக்கிர தசையில் குரு புக்தி அவருக்கு நடக்குது. ஆமாம்மா, சனி புக்தி ஆரம்பிக்க போகுது. சனி சுக்கிர திசையில் சனி புக்தி ஆரம்பிச்சிருக்கு, ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருக்கு. ஆமாங்க, இப்போ கிட்டத்தட்ட 35 வயசு ஆக போகுது. ஆமா, 35 நடக்குது. இன்னும் வேலை பர்மனண்டா அமையல. அவனுக்கு கொஞ்சம் உடல் நலமும் சரியில்லை, அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆயிடுறான். ரெண்டு வேலை சின்ன வேலைக்கு போனான், அப்புறம் அது பிடிக்கலான்னு விட்டுட்டான். விட்டுட்டு ஐடி லைன்ல சாஃப்ட்வேர் லைன்ல தான் வேணும்னு தேடிட்டு இருக்கான். அது அவனுக்கு அமைய மாட்டேங்குது. 35 வயசும் வேற ஆயிட்டு இருக்கு. திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான், வேலை இல்லாதனால திருமணம் அமைய மாட்டேங்குது. அப்புறம் ஆயுள் எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆயுளை பொறுத்த வரைக்கும் ஆயுள் குற்றங்கள் எதுவும் இல்லைம்மா. லக்னாதிபதி லக்னம் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வலுத்திருந்தாலே ஆயுள் குற்றங்கள் கிடையாது. லக்னாதிபதி 12 மறைஞ்சிருக்கிறார் இல்லையா? 12 மறைஞ்சிருக்கிறாருன்னு நான் சொல்ல மாட்டேம்மா. உபய லக்னங்களுக்கு 12 மறைவது மிக யோகம். அவர் இங்கே அதிநட்பு ஸ்தானத்தில் இருக்கிறாரு, திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார். லக்னத்தில் வந்து அவர் உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற அமைப்பில் எந்த ஒரு அமைப்பில் உபய லக்னத்திற்கு 3, 6, 8, 12 இந்த மாதிரியான இடங்களில், அல்லது 3, 6, 10, 11 இந்த மாதிரியான இடங்களில் திக்பலத்திற்கு பக்கத்தில் அவரோகணம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான சில நுணுக்கமான அமைப்புகள் இருக்குது. அதன்படி உங்கள் மகனுக்கு கன்னியா லக்னத்திற்கு 12 இருக்கின்ற புதன் வந்து நல்ல பலன்களை தான் தருவார் அப்படின்றதுதான் மூல விதி. புதன் திசையில அது, புதன் திசையில அவர் நல்லதானே இருந்தார். இவர் பிறந்த 13 வயசு வரைக்கும் நல்லதானே இருந்தார். அப்ப ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்டா இருந்தா, ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுங்க 2004. அதைத்தானே சொல்றேன், ஒரு கிரகத்துடைய பலன்கள் அதோடைய தசையில தான் நடக்கும். 14 வயசு வரைக்கும் ரொம்ப பிரைட்டா பிரில்லியண்டா தானே இருந்தாப்ல. புதன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புதன் திசையில வந்து அவர் நல்ல பலன்களை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நீச்சனாக இருந்தாலும் குருவிற்கு பார்வை உண்டு ஓரளவிற்கு. இங்க இந்த குரு மட்டும் பார்க்கல அப்படின்னா வக்கர குருவாக இருக்கிறார் அவரு. அந்த வக்கர குரு மட்டும் பார்க்கலன்னா சுக்கர தசை நிச்சயமா அவங்க பயணப்படுத்தி எடுத்திருக்கும். அங்கே பாபத்துவ அமைப்புகள் இருந்தா அங்கே என்ன நடக்கும்? சுக்கிரன் தருகின்ற தாம்பத்திய சுகத்தை குரு தர விட மாட்டார், குரு தருகின்ற புத்திர சுகத்தை சுக்கிரன் தர விட மாட்டார். ரெண்டாவது உங்களுடைய மகனுடைய அமைப்புல பாருங்க, ராசிக்கு 2 செவ்வாய் இருக்கா, லக்னத்துக்கு 2 சனி இருக்கா,
அப்புறம் என்ன, எட்டாம் இடத்துல ராகுகேதுகள் அமைஞ்சு போச்சா, அப்ப குடும்ப பாவம் அடிபட்டு போச்சு இல்லையா? குடும்ப பாவம் அடிபட்டு போச்சுன்னா நான் அடிக்கடி என்ன சொல்றேன், வாரம் ஒரு வாராவது இதே போன்ற அமைப்புள்ள ஜாதக அமைப்புள்ள ஒருத்தர் வந்துடுறீங்க. 35 வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு திருமணம் ஆகலைன்னா ராசிக்கு 2, லக்னத்திற்கு 2, ராசிக்கு 7, லக்னத்திற்கு 7, 7, 8 இடாமலங்கள்ல இந்த மாதிரி ராகுகேதுக்கள் பூரணமாக ஆக்கிரமித்திருக்கும், சனி செவ்வாய் உறுதியாக இருக்கும். இந்த அமைப்பின்படி இந்த வருஷம் வந்து அவருக்கு திருமணம், இந்த வருஷம் நவம்பர் மாசம் வரைக்குமே அவருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2021 அடுத்த வருஷம் தான் கல்யாணம் ஆகும். இந்த 2021 அவருக்கு வந்து 20 வந்து அவருக்கு ஃபவுண்டேஷன் இயராக இருக்கும். உங்கள் வீட்டில் யாராவது விருச்சிக ராசியாக கூட இருப்பீங்க? விருச்சிக ராசி, தனுசு ராசி உங்கள் வீட்டில், விருச்சிகம் தனுசு ரிஷபம் மூணு பேரில் யாருனா இருக்கிறீங்களா? தனுசு என் பொண்ணு, பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, பேரனே பிறந்துட்டான். சரி, இந்த அமைப்பில் வந்து இவருக்கு இந்த வருஷம் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தான் விடிவு காலம் வரும். ஆக இந்த வருஷம் முறைக்கும் அவருக்கு ஃபவுண்டேஷன் வருஷம் தான். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும், அவருக்கு விரும்பின வேலையே கிடைக்கும். சுக்கரதசை சனிபக்தி ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்யும். முதல் 5.5 மாதத்துக்கு பிறகு, இப்போ தான் வந்து அந்த 6.5 மாதம் முடிஞ்சிருக்கு, வருகின்ற பிப்ரவரி முதல் ஏப்ரல் மாதத்துக்குள்ள நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அடுத்து மனைவி அடையாளம் காட்டப்படுவது அடுத்த தீபாவளிக்கு பிறகு தான். 2021 வேலை, மனைவி, குழந்தைகள், முதல் குழந்தை பெண் குழந்தை, பெண் குழந்தையோட நல்ல அமைப்பில் இருப்பார். 2022 கையில் பெண் குழந்தை இருக்கும். வாழ்த்துக்கள்மா. ஆமா, இப்ப நம்ம தசாபக்தி அமைப்புகள்ல உள்ள சில விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த தசாபக்தி அமைப்புகள்ல நான் சொன்னது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு கூட நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ஜோதிடத்துல எதுவுமே வந்து இந்த அமைப்புகள்ல கிடையாது. அதாவது மேலோட்டமானது ஜோதிடத்துல எதுவுமே கிடையாது. மேலோட்டமா சொல்றதுக்கும் இங்க ஜோதிடத்துல எதுவுமே இல்லை. ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை அறிய உணர்த்தக்கூடிய ஒரு மகாபெரிய கலையான இந்த கலையில வந்து ஒரு நேர் வந்திருக்கிறார், பாத்துறோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். குருஜி நேரம், உங்க டிவி வால்யூம்லாம் மியூட் பண்ணிடுங்க சார். ஓகே சார். உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? என் பேர் வந்து மீனா, நான் சென்னையில இருந்து கூப்பிடுறேன். ஓகே, யாரை பார்க்க போறீங்க? என்னங்க? என் ஹஸ்பண்ட் காக கேக்குறோம். ஹஸ்பண்ட் காக. அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 26/4/1984. பிறந்த நேரம் காலையில 10/4 காலையில ராசி நட்சத்திரம் மீனம் இல்லாத ஒரு பிளேஸ்ல வந்து தினசரி வந்து 100 ஜாதகங்களாவது பாக்குறேன். அது அது ப்ரெடிக்ட் பண்ணும்போது அது வந்து கடவுள் கொடுக்குற ஒரு ஒரு துல்லியமான ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பரம்பரல் கொடுக்குற ஒரு ஒரு தயவு தான். நான் வந்து வெறும் கருவி தான், என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. என்னை வந்து இயக்கிறது எனக்கும் மேலே இருக்கிற ஒரு சக்தி. அதனால் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறேன், ஏது ப்ரெடிக்ட் பண்ணுறேன், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்னும் வின்னில் எனக்கு கிடைக்கிறது ஒரு 10 செகண்ட் தான். ஒரு நியாயமாக வந்து பார்க்க போனால் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ ஆராய்ச்சி பண்ணி எந்த கிரகங்கள் எங்கே இப்போ இவ்வளவும் ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம போட்டுட்டு எந்த சாரத்தில் எந்த கிரகம் எந்த இடத்துல நிற்குதுன்றதை என்னுடைய மூளை வந்து ஒரு 10 செகண்டுக்குள்ளே ப்ரெடிக்ட் பண்ணதுன்னா அது பகவான் கொடுத்த வரம், பரம்பொருள் கொடுத்த கொடை. ஆக நான் வந்து நீங்கள் எப்படி வந்து நான் துல்லியமாக ப்ரெடிக்ட் பண்ணேன்னு சொல்கிறீங்கன்றதே உங்கள் இது வந்து எனக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்காது. என் சீட்டில் வந்து உட்காந்திங்கன்னா உங்களுக்கும் தெரியும், ஒரு நாளைக்கு 30 பேருக்காவது லைவில் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதனால் அது வந்து தெரிய போகிறதில்ல. ஆனால் இப்போ உங்கள் கேள்வி என்னம்மா, ஆண் வாரிசு தான் நான் கேட்குறீங்க? ஒண்ணும் மாற்றமே கிடையாது. இப்ப நான் ஏற்கனவே நான் சொன்னது அதுல ஒரு அது ஒரு சின்ன சூட்சுமன் தான்.
நான் சொன்னது வந்து ஒரு சின்ன சூட்சுமம். இந்த இந்த அமைப்பில் வந்து மிதுன லக்னக்காரனுக்கு ஒரு விதி இருக்குது. அதாவது உங்கள் கணவர் கணவருடைய ஜாதகப்படி, கணவருடைய ஜாதகப்படி மிதுன லக்னமாகி குருவும் சுக்கிரனும், சுக்கிரன் உச்சம் குரு ஆட்சி, சனி உச்சம், இந்த அமைப்பின்படி அதிகம் பெண் குழந்தைகள்ன்றது கணக்கு. இப்போ தவறி போன குழந்தை பெண் குழந்தை, அதிகம் பெண் குழந்தைன்றது கணக்கு. ரெண்டு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை, மூணு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இப்படின்றதான் கணக்கு. உங்கள் ரெண்டு பேருக்கும், கணவருக்கு இல்லை உங்களுக்கு தான், உங்கள் அமைப்பும் இப்படி தான் இருக்கும். பொதுவாகவே புத்திர பாக்கியத்தை பற்றி பேசும்போது கணவன் மனைவி ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வச்சு தான் பேசணும். லைவில் அதுக்கு நேரம் கிடையாது. ரெண்டு ஜாதகங்களை நான் மேட்ச் பண்ணி பார்த்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஒருவருடைய ஜாதகத்தை தான் பார்க்கணும். ஏன்னா இது ஒரு பொதுவான சேவை. இந்த அமைப்பின்படி வருகின்ற ஜூன் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலையும் நீ வந்து சூழாவமா உனக்கு கற்பம் தரிக்கும். நிச்சயமாக 2021 செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு, 2021 செப்டம்பர் மாதத்துலேருந்து 2022 ஆரம்பத்துக்குள்ளேயே உன் கையில் ஒரு ஆண் குழந்தை இருக்குமா, ஒரு ஆண் குழந்தைக்கு தாயாவாய் நன்றாக இருப்பமா, அதுவும் அந்த குழந்தை வந்து மிகப்பெரிய யோகத்தோடு பிறக்கும். ஏனென்றால் உன்னுடைய கணவனுடைய ஜாதகப்படி குரு, அதாவது ஐந்தாம் அதிபதி, ஐந்தாம் வீட்டில் ஒரு ஐந்தாம் வீட்டில் ஒரு உச்ச கிரகம், ஐந்தாம் அதிபதி உச்சனாக இருக்கிறார். இப்போ நான் சொல்கிற பலனை வந்து நல்லா புரிஞ்சுக்கம்மா. உன்னுடைய கணவருக்கு மிதுன லக்னம், ஐந்தாம் வீட்டில் சனி உச்சமாக இருக்கிறார். ஐந்தாம் வீட்டுக்குடையவர் அங்கே வந்து சுக்கிரன் மாலவிய யோகத்தில் உச்சமாக இருக்கிறார். காரகனாகிய குரு ஆட்சியாக இருக்கிறார். உங்கள் இருவருக்கும் பிறக்கப் போகின்ற ஒரு ஆண் குழந்தை மிகப்பெரிய அளவில், ஒரு பிரபலமான அளவில், ஒரு பெரிய லெஜெண்டாக இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்குமா. அந்த ஆண் குழந்தைக்கு, அந்த ஆண் குழந்தையை பெற்றதற்காக நீ ரொம்ப பெருமைப்படுவோமா. 2021 ஆண்டு செப்டம்பருக்கு பிறகு உன் கையில் ஒரு ஆண் குழந்தை இருக்கும். வாழ்த்துக்கள்மா, நன்றாக இருப்போமா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அதான் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, தசாபக்தி அமைப்புகள்லேயே இந்த இப்போ இந்த இதை சொன்னோம். இப்போ இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, எப்படி ஒரு இது தவறும், அந்த தவறுனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. லைவில் எல்லாரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது அந்த நேரத்தில் வந்து நான் ஏதாவது ஒரு விதி இல்லை சொல்லியிருப்பேன். இப்போ நான் வந்து ஒரு ஆண் குழந்தைக்கான விதியை வந்து ஒரு தெளிவாக சொன்னேன். ஒரு மிதுன லக்னக்கார ஆணுக்கு எப்படி வந்து அந்த ஏன் தவறும் அப்படின்னு சொன்னதை வந்து அது அப்போ எப்படி ப்ரெடிக்ட் பண்ணேன்னு தெரியல. அது டக்குன்னு வரும். இந்த அதிகம் பெண் குழந்தைங்கள்ன்றது ஒரு அமைப்பு. அப்போ அந்த அதிகம் பெண் குழந்தைங்கள்ன்ற அமைப்பில் அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு இது தப்பாகி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வர்றவங்களை பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம் சார். குருஜி, நான் கால் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பேர் என்ன? எங்களுக்கு கால் பண்ணுறீங்க? என் பேர் மாணிக்கங்க. மாணிக்கம் சார், யாருக்கு சார் பார்க்க போறீங்க? எனக்கே தான் பார்க்கணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 7/10/1978. பிறந்த நேரம் சார்? 1:40 AM. கடக லக்னம், விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், 4ஆம் பாதம், சுக்கிரதசை நடக்குது. சுக்கிரதசையில் சனி புக்தி, சுக்கிரதசையில் இப்போ தான் சனி புக்தி முடிஞ்சு புதன் புக்தி. ஆக அனுஷ நட்சத்திரம் எல்லாருக்குமே நம்ம சொல்லியிருக்கிறோம், 2015 ஒன்றுமே இல்லை. ஆமாம் சார். சுக்கிரதசை சனி புக்தி உங்களை தனம், ரெண்டாம் வீட்டில் இருக்கிற சனி வந்து தனம், வாக்கு, குடும்பம் எல்லாத்தையுமே கெடுத்துருக்கோம். 2016-17 சுத்தம் ஒரு ஒரு வாழ்க்கையிலே மிக கடுமையான காலகட்டங்கள். சுக்கிரதசையில் சனி புக்தி உங்களை போட்டு பிரட்டி எடுத்திருக்கோம். 10 விசா இல்லாத நிலைமை, நம்மளை யாருமே புரிஞ்சிக்காத நிலைமை, குடும்பத்தில் பொண்டாட்டி கூட நம்மளை மதிக்காத நிலைமை அப்போ இருந்ததா? ஆமாம் சார். அதான் அமைப்பு என்ன கேட்கணும். இப்போ எல்லா கஷ்டங்களும் விருச்சிகராசிக்காரங்க இனிமேல் லைன்ல வராதிங்க. விருச்சிகராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்க போறீங்க. அதாவது என்னதான் தசாபக்தி அமைப்புகள் கெடுதலாக இருந்தால் கூட விருச்சிகராசிக்காரங்க இனிமேல் நல்லா இருப்பீங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு விரக்தியின் எல்லைக்கே போயிட்டு வந்துட்டீங்க. என்ன கேள்வி உங்க கேள்வி? என்னோட பார்த்து ஜோதிடத்துல ஆர்வம் இல்ல. புதன் உச்சமா இருக்கு, ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கு. அப்படிங்களா? அதான் ரெண்டுல சனி இருக்கிறதுனால வாக்குஸ்தானம் பறிக்குமா? நான் சொல்ற இது வந்து நிறைய பேர் நான் ஜோதிட இதை பத்தி பாத்துட்டு இருக்கிறதுனால எனக்கு பார்த்து சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்கன்றாங்க.
நமக்கு சனி வீக்கா இருக்கிறதுனால நாம சொன்னா அவங்களுக்கு எல்லாம் பழிக்குமான்றதுனால யோசனை பண்ணிட்டு இருக்கேன் சார். ரெண்டுல சனி இருக்கிறதுனால என்ன சொல்லுவீங்க, எப்படா நீ கெட்டது, இப்ப எப்ப நீ நாசமா போவேன்றத சொல்லுவீங்க. அதான் அப்படிங்களா, கெட்டது மட்டும்தான் உண்மைதான். ரெண்டுல சனி இருந்தா என்ன, பார்த்தோன்னே இவன் எப்ப நாசமா போவான்றதான் ஜாதகம் பார்க்க சொல்லும். சுபகிரகங்கள் வாக்குஸ்தானத்துல இருக்கும்போது வாக்கு சுபமாக வரும், அது அது வந்து அந்த எண்ணங்கள் வேற மாதிரியான ஒரு இதுல வரும். எந்த ஒரு ஜோதிடர் வந்து நெகட்டிவா சொல்றாரோ அவருக்கு அந்த ரெண்டாம் இடத்தோடு அந்த பத்தாம் இடத்தோடு பாப கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறது பாபத்துவமான அர்த்தம். ரெண்டுல சனி இருக்குது, ரெண்டுல சனி இருந்து நல்ல வேலையா பூர நட்சத்திரத்துல வர்க்கோத்தவமா இருக்கிறார், அதனால உங்க பலன் பலிக்கும். ஆனா நீங்க கெடுதல் அதிகமா சொல்ற ஜோதிடரா இருப்பீங்க, அதுதான் உங்களுடைய மைனஸா இருக்கும், மாத்திக்கவே முடியாது உங்களால. எடுத்தவொடனே வந்து கல்யாணம் ஆகிறதுக்குன்னு, கல்யாணம் ஆகிறதுக்குன்னு ஒருத்தவங்க வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து இதோ பண்ணவன்னா இன்னொரு அஞ்சு வருஷம் ஆகுமான்னு பார்ப்பீங்களே தவிர அஞ்சு மாசத்துல கல்யாணம் ஆகுமான்னு பார்க்க மாட்டீங்க. நெகட்டிவ் சொல்ற ஜோசியராக இருப்பீங்க. ஜோதிடக்கூடிய ஒரு சாபக்கேடு அதுதான், உங்களுக்கு உங்களை அறியாமலேயே உங்க கண்ணு வந்து நெகட்டிவ்ல தான் போகும். ரெண்டுல சனி இருக்கிறதுனால வர்றது, இதே ரெண்டுல சனி சுபத்துவமாக இருந்தால் அந்த அதோடைய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஜோதிடம் வரும், ஜோதிட பலன் சொல்ல முடியும். இதை இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த அமைப்போல நீங்க குறைச்சிக்கிறது தான் உங்களுடைய இதா இருக்கணும். இதை பத்தி நான் சொன்னேன், நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, அதாவது ரெண்டுல சனி இருக்கிறனால இது. அப்ப என்ன பண்ணணும், ஜோதிடம் என்பது ஒரு வாழ்க்கை வழிகாட்டி, ஜோதிடம் என்பது ஒரு வாழ்க்கை வழிகாட்டின்ற போது நாம் ஒரு ஜாதகத்தை பார்க்க போறோம், அந்த ஜாதகத்தை பார்க்க போகும்போதே நமக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருச்சு. ஒரு பலன் சொல்ல சொல்லி ஒருவர் ஜாதகத்தை கொண்டு வருகிறார், நம்ம ப்ரொஃபஷனல் ஜோதிடராக இருந்தாலும் சரி ப்ரொஃபஷனல் ஜோதிடர் இல்லாத இருந்தாலும் சரி. அப்போ அந்த ஜாதகத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே பரம்பொருளை வேண்டிக்கிட்டு, பரம்பொருளே இந்த ஜாதகத்தில் உள்ள நல்லவைகளை மட்டுமே நான் சொல்ல வேண்டும், இந்த ஜாதகத்தில் என்றைக்கு இந்த ஜாதகம் என்னுடைய கையில் வந்துருச்சோ அன்றையில இருந்து இவருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு மனசார, ஜென்ம விரோதியாக இருந்தாலும் சகாதேவனை போல, சகாதேவன் வந்து குறிச்சு கொடுக்கலையா, துரியோதனை வந்த உடனே நல்ல நாள் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு என்ன நல்ல நாள்னு சொன்னோன்னா, இந்தாண்ணா இந்த இந்த நேரத்தில் கலப்பலை கொடுத்து என்றால் இந்த நேரத்தில் உனக்கு தான் வெற்றி, தானே செத்து போவோன்னு சகாதேவனுக்கு தெரியல, துரியோதனன் வெற்றினா நம்மளே செத்து போக போகிறோம். இருந்தாலும் அந்த சகாதேவன் என்ன பண்ணாரு, துரியோதனன் வந்து எதிரி வந்து கேட்கும்போது கூட கலப்பலி எந்த நாளில் கலப்பலி கொடுத்தால் நான் வெற்றியடைவேன்னு கேட்கும்போது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இந்த நாளில் கலப்பலி கொடுத்தாய் நீ எங்களை வெல்வாய் அப்படின்னு சகாதேவன் நாள் குறித்து கொடுத்தார். அதை போல தான் ஒரு ஜோதிடன் பலன் அறியும் போது மனதை கலற்றி வைத்து விட்டு, விருப்பு வெறுப்புகளை தள்ளி வைத்து விட்டு ஒரு ஜோதிடம் வந்து ஒரு நிறைவான அமைப்பு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் உண்மையான ஜோதிடன். அதற்கும் இப்படித்தான் நினைக்கணும், ஒரு ஜாதகம் உங்கள் கையில் வந்த உடனே நீங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த ஜாதகம் என்னுடைய கையில் வந்து விட்டது, என்னுடைய இந்த நாளில் இருந்து இந்த ஜாதகர் நன்றாக இருப்பார் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு ஜாதகத்தை திறந்துட்டு நீங்க பலன் சொன்னீங்கன்னா உண்மையிலே அவரும் நன்றாக இருப்பார், நாமும் நன்றாக, நீங்களும் நன்றாக இருப்பீங்க. ஆகவே வாக்கு சொல்வது என்பது இன்றைக்கு நான் சொல்லிட்டேன் உங்களை, நீங்க வந்து வாக்கு வாக்குல வந்து உங்களுக்கு கெடுதல் வரும்னு சொல்லிட்டேன், அதை கட்டுப்படுத்தி கொண்டு பலன் சொன்னால் நீங்களும் ஜோதிட உலகத்துல ரொம்ப உயர்வானவராக ஆக முடியும். வாழ்த்துக்கள், அடுத்த நேரம் பார்த்துருவோம். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த காலர், ஹலோ வணக்கம். ஹலோ, நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்க பேர்மா? பேர் சுமதிங்க, எங்க பையனுக்கு கேட்கணுங்க. ஓகே சுமதிமா, உங்க பையனுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பையனுக்கு 6/3/2002. 6/3/2002 பிறந்த நேரம்மா? 1:45. 1:45 காலையா மாலையா? 5ஆம் தேதி இரவு. 5ஆம் தேதி இரவு. ஓகே. ராசி நட்சத்திரமா? விருச்சிக ராசி. கேட்ட நட்சத்திரம். உங்க பையனுக்கு என்னமா கேட்கணும், கேட்ட நட்சத்திரம் கேது சரணத்துக்கிட்டு இருக்கு, அவனோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? கேட்ட நட்சத்திரக்காரங்க எல்லாருமே இனிமேல் நல்லா இருக்க போறாங்கம்மா, நம்ம லைவ் நம்ம டிவில தான் நிறைய பத்தி அதை பத்தி பேசியிருக்கிறோமே. இப்போ கேதசில ராகு பக்தி படிப்பு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி தனுசு லக்னமாகி லக்னாதிபதி லக்னத்தை பார்த்த மிக உயர் நிலையில் இருக்கிற ஒரு நல்ல யோக ஜாதகம். பாக்கியாதிபதி அதாவது 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிலேயே இருக்கிறார், சுக்கரன் உச்சமாக இருக்கிறார், 9ஆம் அதிபதியை குரு பார்க்கிறார். எப்போ 5, 9 1ஆம் அதிபதிகள் வலுத்துட்டாங்களோ அப்பவே வந்து ஜாதகம் நல்லா இருக்கும். இப்போ ஒரு 5 வருஷமா நீங்க யாருமே நல்லா இல்லை, 2012 உங்க குடும்பத்துல யாரும் நல்லா இல்லை, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டம், 15 நீங்க தூங்கவே இல்லமா ஒரு 2 வருஷம், ஒரு 6 மாசமா நல்லா இருக்கீங்க. ஓரளவுக்கு அவ்வளவுதான், ஒரு ஏப்ரல்ல இருந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. கணவருக்கு கடுமையான பொருளாதார பிரச்சனைகள், கடன் நோய் எதிர்ப்பு, கடன் தொல்லைகள் கடுமையாக இருக்கும். இந்த அமைப்பின்படி கடன் தொல்லைகள் தகப்பனாருக்கு ரொம்ப கடுமையா இருக்கும். தொழில் நஷ்டங்கள், தொழில் சரிவுகள் இருந்தது இல்லையா? 2015 உங்க குடும்பம் நல்லாவே இல்லை, உடம்புக்கே சரியில்லாம தான் இருக்கு. கடன் நோய் எதிரி அதுதானமா சொன்னேன், பொருளாதார பிரச்சனைகள்,
உடல்நிலை பிரச்சனைகள், குடும்பத் தலைவருக்கும் குடும்பத் தலைவிக்கும் மன அழுத்தம், எங்கள் குடும்பத்தில் மட்டும் ஏன் இப்படி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாமே வந்து இந்த பையனுடைய தாய் தகப்பனுக்கு இருந்தது. ஆமாம், இந்த அமைப்புகள் எல்லாமே விலகிடுச்சு. ஒரு 4-5 மாதமாக நல்லா தான் இருக்கிறீங்க. ஏப்ரலுக்கு பிறகு படிப்படியாக அப்படியே லேசாக விடியல் தெரிகிறது, ஆனால் இன்னும் விடிஞ்சல்லை. ஐயா, அவர் ஃப்யூச்சர் நல்லா இருக்குமல்ல ஐயா? பிரமாதமாக இருப்பாருமா. இங்கே உங்களுடைய குழந்தையுடைய ஜாதகப்படி 18 வயசு தான் ஆகுது. இந்த வருஷத்துலேருந்தே, அதாவது வருகின்ற ஏப்ரல் மாதத்திலேருந்தே மாற்றம் உருவாகிறது. லக்னாதிபதி லக்னத்தை பார்த்து 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிலேயே அமர்ந்து 9ஆம் அதிபதியை குரு பார்த்த யோக ஜாதகம். இந்த அமைப்பின்படி சுக்கரதசை முடிஞ்சதுக்கு அப்புறமே வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பிற்பகுதி வாழ்க்கையில் ரொம்ப யோகமாக இருக்கக்கூடியவர். இந்த சுக்கரதசை கூட 4ஆம் வீட்டில் திக்பலமாகி உச்சமாக இருக்கிறதுனால சுபகிரகம் என்கின்ற அடிப்படையில் கெடுதல்களை நிச்சயமாக செய்யாது. ஆகவே 21 வயதிற்கு பிறகு வருகின்ற மாற்றத்திலிருந்து மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய நல்ல அருமையான யோக ஜாதகமாக இந்த பையனை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்கள் குடும்பமும் இந்த பையனை ரொம்ப நன்றாக இருக்கும். என்ன சார் கேக்கணும்? நம்ம குருஜி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. சொல்லுங்க. சித்திர நட்சத்திரம் கன்னிராசி, வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க? உங்க ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்து முடிச்சிருப்ப நல்லா இருக்கும் ஜி. உங்களுக்கும் வந்து புதன் நீசபங்கம், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனுக்கு நேர எதிரில் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறாரு. நீங்களே ஒரு குட்டி ஜோசியர் தான். அவங்க பியூட்டிஷியன் படிக்கணும் நினைக்கிறாங்க, படிக்கலாமா சார்? அப்படியா? பியூட்டிஷியன், அதாவது பியூட்டிஷியன் படிக்கிறதுக்கு காரணமான கிரகம் சந்திரன். சரி சார். சந்திரன் வந்து ஜீவனத்தோடைய ஜீவனாதிபதியோட தொடர்பு கொண்டு சுபத்துவமா இருக்கும்போது சந்திரன் அமைப்புகள்ல வந்து அந்த அழகு கலைன்னு சொல்றதுக்கு சந்திரனும் சுக்கரனும் அவசியம், நல்லா இருக்கணும். ரெண்டுமே நல்லா இருக்கு, நிச்சயமாக நல்லா படிக்கலாம். எல்லாமே நெகட்டிவ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, உடனடியே ஆரம்பிக்க சொல்லுங்க. நல்லதை செய்வதற்கு நாளும் கோலும் தேவையில்லை. நாளைக்கே ஆரம்பிக்க சொல்லுங்க, நாளைக்கே போய் இது பண்ண சொல்லுங்க. நல்லா இருப்பாங்க, நல்ல அமைப்புகள் இருக்கு, நல்ல ஜாதகம். லக்னத்திலே குரு உச்சமாக இருக்கிறார், சனிய சுகத்துவமா இருக்கிறார், அழகு கலைக்கு தேவையான சந்திரனும் சுக்கரனும் வலுவாக இருக்கிறார்கள், 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக நன்றாக இருப்பார். ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதனால நான் நல்லது செய்யறதுக்கு நாளும் கோலும் பார்க்க வேண்டாம், உடனே செய்ய சொல்லுங்க. நாளிலிருந்து நல்லா இருப்பாங்க, வாழ்த்துக்கள். ஆக இப்ப நம்ம சொன்ன அமைப்புல வந்து நான் வந்து அந்த ராகு கேதுகளை பத்தி சொன்னேன் இல்லையா. ராகு கேதுகள் திசைக்கு அப்புறம் குரு சுக்கர திசைகள் வரும். அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு தான். ஒளி அமைப்பு எங்கே இருக்கிறதோ அதற்கு முன்னாடி இருள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. இருளை விளக்கி கொண்டுதானே ஒளி பிறக்கிறது. அந்த இருளை விளக்கி கொண்டு ஒளி பிறக்கின்ற ஒரு அமைப்புல தான் வந்து ஜோதிடத்திலையும் வந்து எப்போது ஒரு மனிதன் வந்து இருளிலிருந்து வெளியே வருவதற்கு ஜோதிடம் வழிகாட்டும். நிச்சயமா ஜோதிடத்தையும் நான் வந்து ஒரு தன்னம்பிக்கையூட்டம் ஒரு கலைன்னு தான் சொல்றேன். எப்போது வந்து நீங்க இன்னும் மேக்சிமம் இதை பத்தி நான் யூடியூப்ல கூட நிறைய பேசியிருந்தேன். உங்களுக்கு ஜோதிடத்துல எப்போது நம்பிக்கை வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சகல முயற்சிகளையும் செய்திருப்பீர்கள். அந்த சகல முயற்சிகளையும் செய்திருக்கக்கூடிய ஒரு இதுல உங்க முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு தோல்வி கிடைத்திருக்கும். நான் என்னுடைய விஷயத்துல நல்லாவே ட்ரை பண்ணேன், எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா என்னை விட திறமை இல்லாதவர்களுக்கு நான் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அவன் அதை சாதிச்சிருக்கிறான், என்னால் சாதிக்க முடியல. அப்போ ஏதோ ஒன்று என்னை மீறிய சக்தி என்னை தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும்போது தான் உங்களில் பெரும்பாலோர் ஜோதிடத்தை பற்றிய ஒரு அறிமுகத்துக்கு வந்திருப்பீங்க. அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று கிடச்சிருக்கோம், அப்புறம் ஜோதிடத்தை பற்றி ஆராய்ச்சி, ஜோதிடத்தை பற்றிய அனுபவங்கள், ஜோதிடத்தை பற்றிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஆகவே எதுவாக இருந்தாலும் பரம்பொருளின், அதாவது இப்போ இந்த இருள் ஒளிக்காக சொல்ல வரேன்,
தசாபக்தி அமைப்புகள்லயே இந்த தசாபக்தி அமைப்புகளே 9 தசைக்கும் புக்திகளுக்கும் உள்ள தொடர்புகளை நான் விளக்கி சொன்ன மாதிரி விளக்கி சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்படிலாம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பில் ஒரு இந்த ஜோதிடத்தை அறிந்தவர்கள் அல்லது ஜோதிடத்தில் அனுபவம் உள்ளவர்கள் அல்லது ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் இதை யோசிச்சு பாருங்கள். ராகு திசைக்கு அப்புறம் குரு தசை வர்றதும் கே திசைக்கு அப்புறம் சுக்கர தசை வர்றதுக்கு இடையிலே ஒரு பெரிய சூட்சும விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வந்து எழுத்தாலேயோ இல்லை அடுத்த சில வாரங்களாக விண்டிவில் நிச்சயமாக நான் விளக்குகிறேன். அத்துடன் இத்துடன் நேரம் காலம் கருதி இந்த நிகழ்ச்சியை வந்து முடிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள், வணக்கம், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஓகே சார், ரொம்ப நன்றி. இந்த வாரம் அதாவது 2020 முதல் எபிசோடான இந்த நாள் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு தொடக்கமாக அமைஞ்சிருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா.